வேலுமணி அவர்களின் பினாமிகளாக கருதப்படக்கூடிய சில நிறுவனங்கள் எல்லாம் ஒரு லட்ச ரூபாய் முதலீட்டில் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அந்த இயர் எண்டில் இருபத்தஞ்சு கோடி ரூபா ப்ராஃபிட் காட்டுறாங்க இது மாதிரி ஏஜெட் தொழில் பண்ண முடியாதுன்றதும் உங்களுக்கு தெரியும் நோட்டை அச்சடிச்சால் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான இவ்வளோ பெரிய தொகை வரும் மூவாயிரம் ரூபாய் குப்பை வண்டியை எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்னா பதிமூன்றாயிரம் ரூபாய்க்கு வந்து தமிழ்நாடு முழுக்க உள்ள கிராம பஞ்சாயத்துகள் எல்லாத்துக்கும் வாங்கியிருக்காங்க இது ஒரு சாம்பிளாக நான் சொல்கிறேன் அப்புறம் கிராமங்களில் வந்து இந்த நீண்டு பொது குடிநீர் தொட்டிகள் இருக்குது இல்லைங்களா அந்த தொட்டிக்கு வந்து கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் பைப்பு மாதிரி வந்து போடுறாங்க கீழே வந்து நீங்கள் அந்த குளோரின் பவுட்ரு நீங்கள் போட்டிங்கன்னா அது போய் ஸ்லோவாக வந்து அந்த குடிநீரில் மிக்ஸ் ஆகி அதை சுத்திகரிக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த இது சந்தை விலையில் அது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாயோ அந்த ப்ளீச்சிங் பவுடர் ப்ளீச்சிங் பவுடர் அந்த பிளாஸ்டிக் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதை இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து வந்து ஒவ்வொரு மாநகராட்சியிலும் வாங்கியிருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரிக்கு பிறகு வேக வேகமாக டெண்டர்கள் இஷ்யூ பண்ணப்பட்டன ஊழல் செய்ததாக கருதப்படும் இந்த அமைச்சர் இதுவரையும் தன்னோட எவிடன்ஸ்லாம் அப்படியே பத்திரமா வச்சிருப்பாரா இல்லை கிளியர் பண்ணிக்க மாட்டாரா கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருப்பாரு எம் ஆர் விஜயபாஸ்கர் வீட்டில் என்னைக்கு இவங்க ரேடு போனாலும் வீட்டை தொடச்சி வச்சிருப்பாருன்றதுல சந்தேகம் இல்லை பட் வந்து இதில் சீஃப் இன்ஜினியர் வீட்டுக்கு போயிருக்காங்க சில நிறுவனங்கள் வீட்டுக்கு போயிருக்காங்க அவர்கள் வந்து இவ்வளவு கவனமாக எல்லா தடயங்களையும் அழிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு சொல்ல முடியாது இல்லை அமைச்சர் வீட்டில் எப்படி ஆவணங்கள் இருக்கு இப்போ இது எல்லாமே அரசு சார்பாக நடத்தப்பட்ட ஒரு டெண்டர் இப்போ அது இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட ரெக்கார்ட்ஸ் தானே அந்த கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்லேருந்தே இவங்க க்ளீனாக அதை கண்டுபிடிக்க வேண்டியது தானே இப்போ ஆயிரத்தி ஐநூறு ஒரு ஒரு கம்பெனிக்கு ஓகே பண்ணுறாங்கன்னா அது வந்து கவர்மெண்ட் ஆர்டர் தானே ஆமாம் அது இங்கே அஃபிஷியலாக இங்கே இருக்க தானே செய்யும் அதை வச்சு அவங்க இப்போ இதை இதை கண்டுபிடிக்க முடியும் இல்லையா இல்லை இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும் பட் வேலுமணி வந்து ஐக்யூஸ் நம்பர் ஒன்னாக இருக்கிறதுனால அவர் வீட்டில் சர்ச் நடத்தாமல் நீங்கள் இதில் இடத்துல நடத்துனீங்கன்னா நாளைக்கு கேசிய வழக்கே பலவீனமாக போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு வேலுமணி வந்து ஒரு பேங்க்கில் கேட்டின பணக்கட்ட ஸ்லிப்பை ஒரு இடத்துல வச்சுருந்தாருன்னா அதை வச்சு அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கும் முடியும் இதுபோல வந்து பல்வேறு சோதனைகள் சின்ன சின்ன துண்டு சீட்டுகள் மூலமாக இது வந்து பல ஊழல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன தன்னை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு உச்சபட்ச கான்பிடென்டில் அவர் உச்சபட்ச கான்ஃபிடென்ஸில் டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு அவர் வந்து எங்கள் வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு வருவாங்கன்னு நினச்சேன் ஆனால் வந்து எம் ஆர் விஜயபாஸ்கர் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்லாம் சொன்னார் எனக்கு இந்த வழக்கை வந்து முழுமையாக விசாரணை செய்து இவர்கள் வந்து குற்றப்பத்திரிகைலாம் தாக்கல் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை மீது இல்லை ஒரு அரசியல்வாதி தன்னுடைய பயத்தை வந்து வெளிக்காட்ட மாட்டார்னு ஆனால் இது ராஜேந்திர பாலாஜிக்கு புரிந்தது போலியே இல்லை 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 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க இல்லையா நான் ஏதோ கோவத்துல சொல்லியிருப்பேன் அப்போ அதெல்லாம் வந்து அரசியலுக்காக நான் சொல்லியிருப்பேன் அப்படிலாம் மனசுல வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான மழுப்பனான ஒரு மன்னிப்ப வந்து முன்னாடி ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி திமுக கிட்ட வச்சாரு அதுக்கடுத்தது இப்ப எனி நீங்க சொல்றீங்க டைம் சேரலாம் அப்படின்ற மாதிரி நைனார் நாகேந்திரன் ராஜேந்திர பாலாஜி அவர்களை டெல்லிக்கு அழைத்து செல்கிறார் நயினா நாகேந்திரனுக்கு ஏற்கனவே என்ன கோபம்னா நான் இத்தனை வருஷமாக கட்சியில் இருக்கேன் நாலு ஜெயித்த நாலு எம்எல்ஏக்களே வந்து அதிக எண்ணிக்கை வாக்கு வித்தியாசத்தில் வென்ற எம்எல்ஏ நான் தான் நான் ஒரு மூத்த தலைவர் அப்படி இருக்கும்போது ஏழு மாதம் முன்னாடி கட்சியில் சேர்ந்த ஒருத்தருக்கு நீங்கள் தலைவர் பதவியை கொடுத்துட்டீங்க கோபம் நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு இருக்கிறது உண்மையிலே அது ஒன்றரை டன் ஸ்வீட் பாக்ஸை வாங்கி என்ன பண்ணியிருந்திருப்பார் ஒன்றரை டன் ஸ்வீட் பாக்ஸை வாங்கி தனியாக வியாபாரம் பண்ணாரான்றது கூட எனக்கு தெரியல யாராவது ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு நூறு கிலோ ஸ்வீட்டு வேணும்னு கேட்டாங்கன்னா பெஸாமுங்க ஆவின்லேருந்து நான் ஓசில வாங்கி தரேன்னு கூட ஒரு செய்திருக்கலாம்

மிகவும் எதிர்பார்த்த ஒரு சோதனை நடவடிக்கை எஸ்பி வேலுமணி மேலே கடந்த காலங்களில் எல்லா தரப்பினரும் அதிமுக உள்ள சில பேர் தொடர்ந்து திமுக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உங்களை போன்றோர் எல்லாருமே சொன்னது வி எஸ்பி வேலுமணியோடைய ஊழல் தான் இன்றைக்கி அவர் அவர் அவருக்கு சொந்தமான கிட்டத்தட்ட பல்வேறு இடங்கள்லேயும் பதினேழு பேர் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீனு பதினேழு பேர் அவர் மேலே எஃப்ஐஆர் பதியப்பட்டு இன்றைக்கி சோதனை நடக்குது இந்த சோதனைக்கு பின்னாடி இருக்கிற ஊழல்கள்லாம் என்னென்ன இந்த மெயினாக வந்து எஃப்ஐஆர் படி வந்து என்ன ஊழல்கள் இருக்குது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா மாநகராட்சி சார்பாக மாநகராட்சி மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் சார்பாக கொடுக்கப்பட்ட அந்த டெண்டர்கள் ஒர்க் ஆர்டர்ஸ் எல்லாமே மெனிப்புலேட்டட் அப்படின்றது தான் வந்து மெயின் சார்ஜ் என்னென்னா இவரோட அண்ணனோ தம்பியோ வந்து கேசிபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்ட்டு வச்சுருப்பாங்க இந்த டெண்டர் விட்றது யாருக்குமே தெரியாது மொத்தம் ஒரு மூணு கம்பெனி டெண்டருக்கு பிட் பண்ணுறாங்கன்னா மூணு கம்பெனியுமே ஒரே ஆளோட தான் இருக்கும் அண்ட் ஏற்கனவே அரப்பூர் இயக்கம் வந்து இது தொடர்பாக ஒரு புகாரை அளித்திருக்கிறார்கள் அந்த புகாரிலே பார்த்தீங்கன்னா மூணு ஏன்னா இ டெண்டர் இன்றைக்கி ஆன்லைனில் தான் டெண்டர்ஸ்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க அந்த மூணு டெண்டர்ஸ்மே ஒரே ஐபி அட்ரஸ்லேருந்து வந்து போயிருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிய வருது அப்போ ஒரே ஐபி அட்ரஸ்லேருந்து போயிருக்குதுன்னா யாராவது அதில் ஒருத்தருக்கு தான் கிடைக்க போகுது இன்னொன்று இவர்கள்லாம் பேசி வச்சுக்கிட்டு பண்ணுறதுனால இப்போ வந்து ஒரு ஒரு பிட் வந்து பத்து லட்ச ரூபா அப்படின்ட்டு வச்சுக்கிங்களேன் இந்த பத்து லட்ச ரூபா ஏன்னா நீங்கள் லோவஸ்ட் டெண்டரோ ஹையஸ்ட்டு டெண்டரோ எப்படி கொடுக்குறாங்கன்னா இந்த அமௌண்ட்டே வந்து இவர்கள் எல்லாமே செட்டிங் பண்ணி கொடுக்கறதுக்கு காரணமாக யாருக்கு இவங்களுக்கு வேண்டியவங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த டெண்டர்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு டெண்டர்களில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக தான் முதல் முதலாக இந்த இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அண்ட் இதில் வந்து இவர்களுக்கு எஸ்பி வேலுமணி அவர்களின் பினாமிகளாக கருதப்படக்கூடிய சில நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா முதலீட்டில் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அந்த இயர் எண்டில் இருபத்தஞ்சு கோடி ரூபா ப்ராஃபிட் காட்டுறாங்க இது மாதிரி யாஜ் தொழில் பண்ண முடியாதுன்றதும் உங்களுக்கு தெரியும் நோட்டை தான் உங்களுக்கு இந்த மாதிரியான இவ்வளோ பெரிய தொகை வரும் இது போல் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கு நாமே இங்கே பேசியிருக்கோம் நம்ம ஒரு ட்விட்டர் ட்விட்டர் இஷ்யூ பேசியிருக்கோம் அது ஒரு சாம்பிள் இது போல் ப்ளீச்சிங் பவுடர் வாங்குறது தெருவிளக்கல் போடுறது இதுலேருந்து எல்லாத்துலேயும் ஊழல் நடந்திருக்கு அண்டு வந்து இந்த கார்பரேஷனுக்கு மாநகராட்சி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு குப்பை தள்ளுற புஷ்காட்டு மாதிரி ஒரு வண்டி இருக்குது இதோட விலை வந்து ஒரு ஒரு சில உதாரணங்களை சொல்கிறேன் நான் இதோட விலை வந்து இதில் டான்சியில் வந்து டான்சியே இதை தயாரிக்கிது அரசு நிறுவனம் என்பதால் முதல்ல அதில் அவங்கக்கிட்ட அவைலபிள் இல்லைன்னா தான் நீங்கள் வந்து வெளி பர்ச்சேஸ்க்கு போகணும் மூவாயிரம் ரூபாய்க்கு அந்த புஷ்காட்டை சாம்பிள் எடுத்துக்கிட்டு போய் ஒருத்தர் போய் வெயிட் பண்ணுறாரு அவரை கடைசி வரைக்கும் பார்க்காம திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அதாவது அவர் அரசு அரசு அதிகாரி தான் வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணுற அரசு அதிகாரி தான் அவர் வந்து சந்திக்கல அவர் கோவத்தில் லெட்டர் எழுதுறாரு அதன் மூலமாக தான் இது வந்து இந்த விவகாரம் வெளியே வந்தது ஏன்னா ஒரு குப்பை வண்டி கூட அரசு மூவாயிரரூபா மூவாயிரம் ரூபாய் ஃபிலிக்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ரூபாய் குப்பை வண்டியை எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்னா பதிமூன்றாயிரம் ரூபாய்க்கு வந்து தமிழ்நாடு முழுக்க உள்ள கிராம பஞ்சாயத்துகள் எல்லாத்துக்கும் வாங்கியிருக்காங்க இது ஒரு சாம்பிளாக நான் சொல்கிறேன் அப்புறம் விளக்குகள் தெருவிளக்குகள் அப்புறம் கிராமங்களில் வந்து இந்த நீடு பொது குடிநீர் தொட்டிகள் இருக்குது இல்லைங்களா அந்த தொட்டிக்கு வந்து கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் பைப்பு மாதிரி வந்து போடுறாங்க கீழே வந்து நீங்கள் இந்த குளோரின் பவுட்ரு நீங்கள் போட்டிங்கன்னா அது போய் ஸ்லோவாக வந்து அந்த குடிநீரில் மிக்ஸ் ஆகி அதை சுத்திகரிக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த இது சந்தை விலையில் அது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாயோ அந்த ப்ளீச்சிங் பவுடர் ப்ளீச்சிங் பவுடர் அந்த பிளாஸ்டிக் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதை இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து வந்து ஒவ்வொரு மாநகராட்சியிலும் வாங்கியிருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரிக்கு பிறகு வேக வேகமாக டெண்டர்கள் இஷ்யூ பண்ணப்பட்டன ஆர்டர்ஸ் ஒர்காடர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இந்த சோதனைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போது இந்த அமைச்சர் வந்து குற்றம் செய்தவர் ஊழல் செய்திருக்கிறார் அப்படின்னு நம்ம அவசியம் பண்ணிப்போமே இப்போ வந்து ஆலந்தூர் பாரதி அரப்போர் ஜெயராமன் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த இந்த இவர் மேலே வந்து கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பேஸ்ட் ஆன் தட் கம்ப்ளைண்ட் தான் இன்றைக்கி இந்த கேஸ் நடக்குது இது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நாள் நூறு நாள் ஆயிடுச்சு இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு இந்த ஆட்சி மாதிரி இப்போது ஊழல் செய்த ஊழல் செய்ததாக கருதப்படும் இந்த அமைச்சர் இதுவரையும் தன்னோட எவிடன்ஸ்லாம் அப்படியே பத்திரமா வச்சுருப்பாரா இல்ல கிளியர் பண்ணியிருக்க மாட்டாரா கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருப்பார் எம் ஆர் விஜயபாஸ்கர் வீட்டில் என்னைக்கு இவங்க ரேடு போனாலோ வீட்டை தொடச்சு வச்சிருப்பாருன்றதுல சந்தேகம் இல்லை பட் வந்து இதில் சீஃப் இன்ஜினியர் வீட்டுக்கு போயிருக்காங்க சில நிறுவனங்கள் வீட்டுக்கு போயிருக்காங்க அவர்கள் வந்து இவ்வளோ கவனமாக எல்லா தடங்களையும் அழிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு சொல்ல முடியாது அண்ட் இந்த ஹார்ட் டிஸ்கெல்லாம் வந்து அன்லஸ் டிஸ்கே தூக்கி போட்டுட்டு வேற ஹார்ட் டிஸ்க் வச்சாலே ஒழிய உங்களுக்கு நீங்கள் ஃபார்ம் அட் பண்ணாலும் டேட்டாவெல்லாம் ரெக்கவரி பண்ணி கேஷ் வந்து இங்கே எங்கேயும் இதில் எந்த சர்ச்லேயும் கேஷ் கிடைக்கும் என்ற நம்பிக்கை வந்து எனக்கு கிடையாது ஆவணங்கள் கிடைக்கும் அதை வச்சு மணி ட்ரெயில கண்டுபிடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு இல்லை அமைச்சர் வீட்டில் எப்படி ஆவணங்கள் இப்போ இது எல்லாமே அரசு சார்பாக நடத்தப்பட்ட ஒரு டெண்டர் இப்போ அது இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட ரெக்கார்ட்ஸ் தானே அந்த கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்லேருந்தே இவங்க க்ளீனாக அதை கண்டுபிடிக்க வேண்டியது தானே இந்த டெண்டர் இப்படி கொடுக்குறாங்க ப்ளீச்சிங் பவுடர் வந்து ஒரு பத்து இடத்துல கொட்டேஷன் வாங்கணும் இல்லையா இந்த கம்பெனியில நீங்கள் கொடுங்க இந்த கம்பெனியில் நீங்கள் கொடுங்க இந்த கம்பெனியில் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லும்போது இந்த மூணுமே அவங்களுடைய செட்டப் கம்பெனியாக இருக்கட்டுமே இப்போ ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு ஒரு ஒரு கம்பெனிக்கு ஓகே பண்ணுறாங்கன்னால் அது வந்து கவர்மெண்ட் ஆர்டர் தானே ஆமாம் அது இங்கே அஃபிஷியலாக இங்கே இருக்க தானே செய்யும் அதை வச்சு அவங்க இப்போ இதை இதை கண்டுபிடிக்க முடியும் இல்லையா இல்லை இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும் பட் வேலுமணி வந்து அக்யூஸ் நம்பர் ஒன்றா இருக்கிறதுனால அவர் வீட்டில் சர்ச் நடத்தாமல் நீங்கள் இதில் இடத்துல நடத்துனீங்கன்னா நாளைக்கு கேசியை வழக்கே பலவீனமாக போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு ஒரு அக்யூஸ்டு எல்லா இடத்துலையும் போய் நீங்கள் தேடணும் நீங்கள் சொல்ல முடியாது மறந்து போய் வேலுமணி வந்து ஒரு பேங்க்கில் கேட்டனா பணம் கட்ட ஸ்லிப்பை ஒரு இடத்துல வச்சுருந்தாருன்னா அதை வச்சு அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் இது போல் வந்து பல்வேறு சோதனைகள் சின்ன சின்ன துண்டு சீட்டுகள் மூலமாக இது வந்து ப பல ஊழல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஊழல் புரிபவர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல நம்மளை யாராவது ஏமாற்றிடுவோம் இல்லை இப்போ நான் வேலுமணி கீழே நான் பிஏவாக வேலை செய்கிறேன் நான் வந்து ஒரு வேலுமணி வந்து ஒரு இடத்துல போய் பத்து கோடி வாங்கிட்டு வான்னு சொல்கிறாருன்னா நான் பதினஞ்சு கோடி வாங்கிட்டு பத்து கோடி அவர்ட்டு கொடுத்துட்டேன்னா அஞ்சு கோடி அடிச்சு அஞ்சு கோடி அடிச்சிட்டேன்னா அதனால ஏதாவது ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க அதுபோல் ஏதாவது ஒரு டைரியோ ஆவணங்களோ இல்லை ஒரு எக்ஸல் ஃபைலோ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அந்த அடிப்படையில் பட்டு சோதனை நடத்துறது அவசியம் அது ரைட் ஆனால் எந்த அளவுக்கு வேலுமணி இதற்கு முன்பு நான் வந்து இப்படியெல்லாம் வரும்னு தெரிஞ்சு தன்னை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு உச்சபட்ச கான்ஃபிடென்ட்டில் இருக்கிறார்ல அவர் உச்சபட்ச கான்ஃபிடன்ஸ்ல டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு அவர் வந்து எங்கள் வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு வருவாங்கன்னு நினச்சேன் ஆனால் வந்து எம் ஆர் விஜயபாஸ்கர் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்லாம் சொன்னார் இன்னொன்று ஒரு பொலிட்டீஷியன் வந்து எனக்கு இது அச்சமாக இருக்குன்றதுலாம் வெளிப்படையாக எப்படி சொல்வார் என்று எதிர்பார்க்க முடியும் எல்லாருமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் தொண்ணூற்றி ஆறில் அரஸ்டானவங்கள்லாம் நான் ஜீப்பில் கை காட்டிக்கிட்டே ஜெயிலில் ஏறின காட்சிகளெலாம் நான் பார்த்துருக்கறோம் இல்லையா அதனால் ஒரு பொலிட்டிஷியன் அப்படி தான் எனக்கு ஒன்றும் அச்சம் இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும் இந்த வழக்கின் விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது இதே போல் வேலுமணி பேசுகிறாரா என்பதை அப்போது தான் பார்க்க இது அடுத்த கட்டமாக இது எங்கே நகரும் இது அடுத்த கட்டமாக எங்கே நகரம்னா இப்போ வந்து சர்ச் முடிஞ்ச பிறகு புலனாய்வு நடக்கும் அண்டு வேலுமணி அவர்களே விசாரணைக்கு அழைப்பார்கள் அதுக்கப்புறம் மீதம் உள்ள ஆவணங்கள் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி முடிச்சுட்டு என்னென்ன அஃபென்ஸ் எல்லாம் ப்ரூவ் ஆகுதுன்றதை பொறுத்து திரு வேலுமணி அவர்கள் மீது எம்எல்ஏ எம்பி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது இதுதான் இதுக்கான அடுத்த ஸ்டேஜ் ஜெயலலிதா போட்ட வழக்கில் நிறைய பேர் இம்ப்ளீட் ஆனாங்க இன்க்ளூடிங் சுப்ரமணிய சாமி வரையும் போய் இம்ப்ளீட் பண்ணிட்டு தேண்ட்டு டு மேக் ஷோர் தட் யூ நோ ஜஸ்டிஸ் இஸ் ரெண்டர் அப்படின்றதா அதுதான் அந்த அந்த ஸ்பிரிட் ஆஃப் த கம்ப்ளைண்ட்டாக இருந்தது இந்த பர்டிகுலர் கேஸ்லேயும் அதே ஸ்பிரிட் தொடருமா இல்லை இந்த இந்த ஸ்பிரிட்ன்றது மியர் அவரை வந்து ஒரு மாதிரி அடக்கி வைக்கிறதுக்கு இல்லைனா வந்து ஒரு ஒரு திமுக கோவை பகுதியில் வளரணும் அதுக்கு தடையாக இருக்கிறதுல முக்கியமான அழனியாக இருக்கிற அதனால் அப்படின்ற மாதிரி அப்படி போய் முடிஞ்சிடும் அந்த ஸ்பிரிட் எனக்கு இந்த வழக்கை வந்து முழுமையாக விசாரணை செய்து இவர்கள் வந்து குற்றப்பத்திரிகைலாம் தாக்கல் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை மீது இல்லை காரணம் என்னென்னா இன்றைக்கி வந்து இவ்வளோ டெண்டர்களில் முறைகேடு செய்திருக்கிறார்கள் டெண்டர் மெனிப்புலேஷன் நடந்திருக்கு அண்டு எல்லா மாநகராட்சிகளிலும் ஊழல் நடந்திருக்கிறது என்ற அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்று சோதனை நடக்கிறது சென்னை மாநகராட்சியில் நீண்ட நாட்களாக வந்து மாநகராட்சி ஆணையராக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து டி கார்த்திகேயன் ஐஏஎஸ் இன்னொருத்தர் திரு சென்னை மாநகராட்சியில் வந்து முக்கியமாக வந்து இந்த இப்போ டிவிஎஸ்சி ஃபைல் பண்ணியிருக்கிற அலிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி டெண்டரில் எல்லாம் இறகுலேட்டரீஸ் நடந்திருக்கு மெனிப்புலேஷன்ஸ் நடந்திருக்கு டெண்டர் ரூல்ஸ் வேர் வயலேட்டட் அதில் கரப்ஷன் இன்வால்ட் அப்படின்றதுக்காக தான் போகிறாங்க அண்ட் இன்றைக்கி இவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சோதனையில் வந்து ஒரு சோதனை யார்னா என்ற முன்னாள் சீஃப் இன்ஜினியர் வீட்டில் வந்து சோதனை நட நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போது சீஃப் இன்ஜினியராக இருக்கக்கூடிய திரு நந்தகுமார் என்பவர் வீட்டிலும் சோதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட நானூறு நானூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருப்பதாக குற்றப்பத்திரிகையில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஒரு சீஃப் இன்ஜினியரோ இல்லை ஜூனியர் இன்ஜினியரோ வேறு எந்த அதிகாரியும் இவ்வளோ பெரிய டெண்டரில் வந்து தனிப்பட்ட முறையில் முடிவெடு முடிவெடுக்க முடியாது ஸோ மாநகராட்சி ஆணையர்களின் சம்மதம் இல்லாமல் அவர்களோட ஒப்புதல் ஒப்புதல் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது நீங்கள் மாநகராட்சியில் டெண்டர் கொடுக்குறதுல ஊழல்னு சொல்லிட்டு நீங்கள் சீஃப் இன்ஜினியரை சர்ச் பண்ணுறீங்க கம்பெனிஸை சர்ச் பண்ணுறீங்க இல்லை அல்டிமேட்டாக இவர் மட்டும் தான் சைனிங் அத்தாரிட்டியாக இருப்பார் ஆனால் இவர் அந்த முடிவு எடுத்துக்க முடியாது இல்லையா யார் இவரு அமைச்சர் போய் இல்லைலாம் கை இல்லை இந்த ஜூ ஐ மீன் மீன் சீனியர் இன்ஜினியரோ ஜூனியர் இன்ஜினியரோ சீஃப் இன்ஜினியரோ அவங்க தான் சைனிங் அத்தாரிட்டியாக இருப்பாங்க இந்த டெண்டரை நான் இவர் கொடுக்கறதுக்கு அவர் தான் அதிகாரம் பெற்றவர்கள் அவங்களா இருப்பாங்க ஆனால் உண்மையால் உண்மையான சினாரியோவில் அவங்களால அந்த முடிவு எடுக்க முடியாது போய்ட்டு ஒரு பென்சிலில் அங்கேருந்து டேரக்ஷன் வாங்கிட்டு வந்த பிறகு தானே முடியும் சிம்பிளாக சொல்கிறேங்க என்னிடமே நேரடியாக ஒரு கான்ட்ராக்டர் சொல்லியிருக்கிறாரு நேராக வந்து நான் போய் கார்ப்ரேஷனில் அங்கே போய் பார்க்கிங்கில் டெண்டர் எனக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்லி போய் நான் வாகனத்தை நிறுத்தும் போது எனக்கு நேராக போய் கார்ப்பரேஷன் கார்ப்ரேஷன் கமிஷனர் திரு பிரகாஷ் அவர்களை போய் பாருங்கள்னு சொல்லி அவர் எனக்கு இவ்வளோ கோடி கொடுத்தா தான் டெண்டர் கிடைக்கும் அப்படின்றத என்கிட்ட நேரடியாகவே சொன்னார்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அதே போல் கார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்பரேஷனில் இருந்தார் அதுக்கப்புறம் சிஎம்டியில் இருந்தார் அதுக்கப்புறம் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கில் இருந்தார் இருந்தது எல்லாமே லூக்ரேட்டிவ் போர்ட்ஃபோலியோஸ் ஒன்று வேலுமணி அமைச்சகத்தில் வேலை செஞ்சார் அடுத்து ஓபிஎஸ் அவர்களின் அமைச்சரவையில் வேலை செஞ்சார் நீங்கள் அவர் மீதும் வந்து வந்து அவர் மீது சோதனை நடத்திருக்க வேண்டும் அவர் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் அவரை தூக்கி உயர்கல்வித்துறையோட செயலாளராக நீங்கள் இன்றைக்கி வச்சுருக்கீங்கன்னா உங்களோடது ஊழல் ஒழிப்பா ஒழிப்பா என்ற சந்தேகம் ஏற்படுது அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ எஸ்பி வேலுமணி தரப்பில் சொல்லும்போது திமுகவை கொங்கு பகுதியிலிருந்து துடைத்தறிந்தவர் எஸ்பி வேலுமணி அதற்கான பழி அதற்கான பழிவாங்கும் நடவடிக்கை தான் இது அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படுது இல்லை இல்லை இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நீங்கள் வந்து திமுக வந்து பழிவு திமுக கோவை பகுதியில் வளர வேண்டும் என்பதற்காகலாம் இந்த சோதனைகள் நடக்குது அப்படின்ட்டுலாம் நான் வந்து நினைக்கல உண்மையிலே இதில் ஊழல் நடந்ததற்கான ஆதாரங்கள் இருக்குது பட் இவர்கள் இந்த வழக்கை பதிவு செய்தற்கு தொண்ணூறு நாள் ஏன் எடுத்துக்கொண்டார்கள் என்ற விவரம் தான் என்ற 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 சந்தேகம்தான் என் மனதில் உள்ளது என்ன காரணம் என்றால் அரப்போர் இயக்கம் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் லஞ்ச ஒழிப்புத் துறையில் புகார் கொடுத்ததோடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுத்தார்கள் அவங்க அப்போ வந்து அந்த சென்னை உயர்நீதிமன்றம் எஸ்பி அந்தஸ்தில் உள்ள ஒரு அதிகாரி இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆர் பொன்னி ஐபிஎஸ் என்ற அதிகாரி தான் இந்த வழக்கை விசாரித்து கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு பக்கத்துக்கு ஒரு அறிக்கை தாக்கல் செய்து வேலுமணி மகாத்மா காந்திக்கு அடுத்தபடி நேர்மையான ஒருவர் என்று அவர் அந்த அறிக்கையை கொடுத்தார் அந்த அறிக்கையை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி இந்த சோதனை வந்து நீங்கள் நடத்தும் போது எஸ்பி பொன்னி வீட்டிலேயே நீங்கள் அந்த சோதனை நடத்தியிருக்கணும் அந்த பீரியடில் இணையக்குநராக இருந்தவர் திரு முருகன் அவர்கள் அவர் வீட்டிலேயே இந்த சோதனை நடத்தியிருக்கணும் ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு வருது இன்றைக்கி இவ்வளோ ஆதாரங்கள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து டிவைசி எஃப்ஐஆர் போட்டு சர்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க அன்னைக்கு வந்து கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் வேலுமணி உத்தவர் ஒரு ஊழல் கூட நடக்கவில்லை எதில் இன்றைக்கி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களோ இதே வழக்கில் வந்து தாக்கல் செய்த இது அறிக்கையை தாக்கல் செய்த திரு எஸ்பி திருமதி புண்ணியவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேணுமா இல்லையா பட் அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கலாம் இல்லையா மிரட்டல்கள் இருந்திருக்கலாம் மிரட்டல்கள் இருக்கலான்றதுக்காக நீங்கள் ஊழல் புரியலாமா எல்லாருக்கும் தாங்க ப்ரெஷர் வரும் இந்த ப்ரெஷரில் நான் கையெழுத்து போட மாட்டேன் என்று சொல்கிற அதிகாரிகளும் இருக்கிறார்களா இல்லையா திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மீது அவர் வந்து இந்த டென்னியூரில் அமைச்சராகிறதுக்கு முன்னாடி ஒரு சொத்து குவிப்பு வழக்கு இருக்கிறது அந்த சொத்து குவிப்பு வழக்கு வந்து க்ளோஸ் பண்ணணுன்ட்டு கடந்த ஆட்சியில் அழுத்தம் தரப்படுகிறது முதலில் லக்ஷ்மி ஐபிஎஸ் என்ற ஒரு அதிகாரி இருக்கிறார் அவர் பார்த்துட்டு இதில் எவிடன்ஸ் இருக்குது நான் கையெழுத்துப்பட மாட்டேன்னு சொன்னோன்னே லக்ஷ்மி மாற்றப்படுகிறார் அதற்கு பிறகு கண்ணமாள் ஐபிஎஸ் என்ற பெண் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி இந்த வழக்கை விசாரிக்கிறார் விசாரித்து பார்த்துட்டு அவங்களும் இதில் எவிடன்ஸ் இருக்குது நான் போட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க அதற்கு பிறகு திரு பொ திருமதி பொன்னி அவர்கள் வருகிறார் வந்துட்டு இந்த வழக்கில் சுத்தமாக எவிடன்ஸே இல்லை அப்படின்ட்டு அவர் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்றாரு இதற்கு பிறகு தான் இந்த வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போகும்போது ஸ்பிளிட்டு அடிக்கட் வந்துச்சு அதில் ஒரு ஜட்ஜு ஜஸ்டிஸ் சத்யநாராயணா வந்து இதில் எஃப்ஐஆர் போட்டு நீங்கள் ரிசர்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜு இன்னொரு ஜட்ஜு வந்து ஸ்ப்ளிட் வடிக் கொடுத்தாங்க இதில் வழக்கு பதிவு செய்ய போதுமான இது இல்லைன்ட்டு முகாந்திரம் முகாந்திரம் இல்லைன்ட்டு அது தேர்ட் ஜட்ஜ்கிட்ட போகும்போது இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு மூன்று நாளைக்கு முன்னாடி வந்து சென்னை இது லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராஜேந்திர பாலாஜி மீது வழக்கு தொடுப்பதற்கு உரிய ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கின்றன நாங்கள் வழக்கு தொடுக்கப் போகிறோம் என்ற ஒரு அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதே கேள்விப்பட்டிருப்பீர்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க அமைச்சர் ஒரு ஒரு அரசியல்வாதி தன்னுடைய பயத்தை வந்து வெளிக்காட்ட மாட்டார்னு ஆனால் இது ராஜேந்திர பாலாஜிக்கு புரிந்தாது போலயே இல்லை 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 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க இல்லையா நான் ஏதோ கோவத்துல சொல்லியிருப்பேன் அப்போ அதெல்லாம் வந்து அரசியலுக்காக நான் சொல்லியிருப்பேன் அப்படிலாம் மனசில் வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான மழுப்பனான ஒரு மன்னிப்பை வந்து முன்னாடி ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி திமுக கிட்ட வச்சாரு அதுக்கடுத்தது இப்போ அநேகமாக நீங்க சொல்றீங்க பாஜகவில் எனி நேர எனி டைம் சேரலாம் அப்படின்ற மாதிரி அதை வந்து அவர் இணையிறதும் இணையாமல் இருக்கிறதுக்குமான சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா நைனார் நாகேந்திரன் ராஜேந்திர பாலாஜி அவர்களை டெல்லிக்கு அழைத்து செல்கிறார் நயனா நாகேந்திரனுக்கு ஏற்கனவே என்ன கோபம்னா நான் இத்தனை வருஷமாக கட்சியில் இருக்கேன் நாலு ஜெயித்த நாலு எம்எல்ஏக்களே வந்து அதிக என்னைக்கு வாக்கு வித்தியாசத்தில் வென்ற எம்எல்ஏ நான் தான் நான் ஒரு மூத்த தலைவர் எனக்கு மாநில தலைவர் பதவி கொடுக்காமல் கட்சியில் சேர்ந்து ஆறு மாதம் ஆனால் அண்ணாமலைக்கு கொடுத்துருக்கேன் வேலை ஃபார்ம ஆமாம் ஃபார்மே இன்னொன்று அந்த ஒரு அந்த கம்யூனிட்டியில் செல்வாக்கு மிகுந்த ஒரு தலைவர் என்பது சந்தேகம் இல்லை அப்படி இருக்கும்போது ஏழு மாதம் முன்னாடி கட்சியில் சேர்ந்த ஒருத்தருக்கு நீங்கள் தலைவர் பதவியை கொடுத்துட்டீங்கன்ற கோபம் நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு இருக்கிறது நைனா நாகேந்திரன் ராஜேந்திர பாலாஜி எப்படியாவது பிஜேபியில் சேர்த்தணும்னு முயற்சி செய்கிறார் இன்றைக்கி தேசிய செயலாளர்களில் ஒருவரான பி எல் சந்தோஷின்னு ஆசை பெற்றவர் தான் அண்ணாமலை அவர் என்னை மீறி எப்படி நீங்கள் வந்து இவரை பிஜேபியில் சேர்த்துருப்பீங்க அப்படின்றதுக்காக தான் வந்து இது தாமதமாகி கொண்டிருக்கிறது இங்கே சொன்னீங்க ஒரு அரசியல்வாதிக்கு அழகு வந்து போல்டாக வந்து எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்வது அப்படின்றது தான் எல்லாருமே ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்களே ஏங்க இது வந்து ராஜேந்திர பாலாஜி பேசிய டயலாக் எல்லாம் உங்களுக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன் மோடி எங்கள் டாடின்னு சொல்லிவிட்டு யாராவது ஒரு அரசியல்வாதி பேசுவாரா இதுதான் அவருடைய ஆளுமை அதுவும் வந்து ஒன்றரை டன்னு ஸ்வீட்டை வந்து அவங்களுக்கு போயிருக்காருன்னு சொல்லும்போது ஸ்வீட்டுக்கான காசை வசூல் பண்ணாலே ஏகப்பட்ட தொகை போகும் உண்மையிலே அது ஒன்றரை டன்னு ஸ்வீட் பாக்ஸை வாங்கி என்ன பண்ணி தருப்பாரு ஒன்றரை டன் ஸ்வீட் பாக்ஸை வாங்கி தனியாக வியாபாரம் பண்ணாரான்ற கூட எனக்கு தெரியல யாராவது ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு நூறு கிலோ ஸ்வீட்டு வேணும்னு கேட்டாங்கன்னா பெருசாமல் இருக்கு ஆவின்லேருந்து நான் ஓசில வாங்கி தரேன்னு கூட ஒரு செய்திருக்கலாம் அண்ட் இது போக வந்து ஆவின்ல வந்து பல்வளத்துறையில் அந்த ஆவினுக்கான லாரிகள் இல்ல இதுல டெண்டர் விடுறது ஏகப்பட்ட முறைகேடுகள் நடந்திருக்கு ஆவின் ஆட்டானம் இது ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அப்படின்றதுனால அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம் இதெல்லாம் பல்வேறு ஊழல்கள் நடந்திருக்கின்றன இல்ல ராஜேந்திர பாலாஜி போன்ற ஒரு ஆளுமைகளை எப்படி வந்து ஒரு அமைச்சரா அந்த ஜெயலலிதா தேர்வு செஞ்சாங்க அது லாயலிசம் அடிப்படையில இவன் வந்து இந்த மாதிரி மாதிரி ஆட்கள் தாண்டா வேணுநகர் அப்படின்றாங்க தியூர் கரெக்ட் நீங்க சொன்னது இந்த போர்ஷன் தான் கரெக்ட் உங்களுக்கு வந்து இவங்க எல்லார பற்றின கெப்பாசிட்டி இவர்கள் யார் என்பதெல்லாம் சொல்லி ஜெயலலிதா அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அதனால தான் ஒரே ஒரு அமைச்சர் கூட அமைச்சரோ எம்எல்ஏ கூட பத்திரிகையாளர்களே சந்திக்கக்கூடாதுன்ட்டு வச்சுருந்தாங்க அவர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு பேசிய அமைச்சர்கள்லாம் என்னென்ன பேசுனாங்கன்னு தெரியும் ஒருத்தர் போய் தெருமாக்கோளம் போட்டு வைகை ஆற்ற மூடுறாரு இன்னொருத்தர் ஆற்றில் சோப்பு நுரை ஏன் வருகிறது என்றால் மக்கள் அதிகம் சோப்பு போட்டு குளிக்கிறார்கள் அப்படின்றாரு ஸோ இந்த மாதிரி முட்டாள்கள் தான் எனக்கு வேண்டும் என்பதை ஜெயலலிதா உணர்ந்தே அவர்களை அமைச்சராக வைத்திருந்தார் ஒருத்தர் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருந்தானா ஜெயலலிதாவோட சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா சிக்கலில்லையாது அதனால தான் இந்த அளவுக்கு அறிவு படைத்தவர்கள் தான் அமைச்சராக வேண்டும் என்பதை மிக மிக கவனமாக இருந்தார் செல்வி ஜெயலலிதா ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்